தூத்துக்குடி வெல்லம் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல டாக் ப்ரோமோட்டோஸோட டாக் ரொமான்டிக் கால் 9300393. எல்லா மியூசிஷியன் லைஃப் வந்து ஒரு ஈஸியான பாத்வேயாக இருந்ததே இல்லை. அதே அதே மாதிரி தான் என்னோட லைஃபும் கூட. காலேஜ் 2011 லாயலாவில் சேர்ந்த போது தான் வந்து எல்லாமே மாறுச்சு. ஜிப்ரான் சார் வந்து என்னை வந்து வைன்னு சொல்லிட்டு ஒரு தருணத்தில் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் இந்த ரிசப்ஷனில் உட்காந்துட்ருக்கும் போது சடனாக விசில் சவுண்ட் கேட்டுச்சு. யாரும் விசில் பண்ணுற மாதிரி நான் யார் விசில் பண்ணாங்க, நானும் விசில் பண்ணேன். சடனாக ஒரு வாய்ஸ் வருது, ஓ என்னோட விசில்கே ஏடிக்கு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்த்தபோது அது அது கம்பல்சராக இருந்தது. வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஷோல யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நான் சொல்ல தேவையில்ல, அவரோட டேலண்ட பார்த்து நம்மளே தெரிஞ்சுப்போம். ப்ரோ ப்ளீஸ். விஸ்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பேஷன் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முன்னேறி போயிட்டு இருக்கிற லெனர்ட் ஜூட் அவர் கூட தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கிறேன். ஸோ வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணிட்டு அதை கெரியர் ஆகிட்டு அந்த மாதிரி நிறைய பசங்க போகிறத பார்த்துருக்குறோம். பட் உங்களோடது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த விஸ்லிங்கை சூஸ் பண்ணி ஒரு விஸ்லர் ஆகணும், இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ஒரு விஸ்லர் ஆகணும். ஸோ இது எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்துச்சு இந்த ஆசை? சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசையாக இருந்தது. அதை இன்ஸ்பயர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை எம்எஸ் டோனி அவர்கள் தான். அவர் 183 வந்து பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக அடித்த போது அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அப்போது என்னென்னா அவர் சொன்னார், திங்க் டிஃப்ரெண்ட் டு பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன ஒரு கோட் வேர்ட் தான். அந்த கோட் வேர்ட் தான் எனக்கு லைஃப் லாங் எனக்கு ஒரு கோட்டாக மாறிச்சு. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், எதுக்கு வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும், பண்ணி ஒரு நார்மல் பர்சனாக இருக்கிறத விட சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வில் பி சீன் அவுட் ஆஸ் அ செப்பரேட் பர்சன் அப்படின்னு யோசித்த போது தான் ஆரம்பித்த விஷயம். இப்போது நான் 9 வயசில் விசில் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ எனக்கு 27 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் உங்கள் பேஷன் ஆனது எப்போ, அதாவது விசிலிங் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு உங்கள் மாறின தருணம்? காலேஜ் 2011 லாயலாவில் சேர்ந்த போது தான் வந்து எல்லாமே மாறுச்சு. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் டெலிஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியாமல் போச்சு. காலேஜ் லைஃப் அதை கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டுச்சு. அண்ட் நிறைய ஸ்டேஜஸ் கல்ச்சுரல்ஸ் எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்த போது அந்த ரெஸ்பான்ஸ் கிடச்ச, க்ரௌட்லேருந்து கிடச்ச ரெஸ்பான்ஸ் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுச்சு, இது அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே 2015 எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. விஷால் சந்திரசேகர் அவர்கள் கூட ஜில் ஜங் ஜக் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி நான் 2015 December 31st அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த அதாவது அதே கண்கள் அப்படின்ற படம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் என் ஃப்ரெண்டை ஜிப்ரான் சாரை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தேன் ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன் நான் விசில் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் முடிச்சு நாங்கள் கிளம்பி போயிட்டோம்.
ஃபியூ டேஸ் கழிச்சு ஒரு கால் வந்தது, ஸ்டூடியோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அங்கே போனேன், ஒரு ட்ராக் ப்ளே பண்ணிவிட்டு, சார் நான் வெளியில் ஒரு கால் பேசிட்டு வரேன்னு போனவர்தான். உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ரெக்கார்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes முடிஞ்ச ஒரு விஷயம் அதே கண்கள், அண்ட் அது என் லைஃபே மாற்றுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மகரிஷி அந்த டீசரில் வந்துட்டு உங்களோட இது வந்திருக்கும். ஸோ அவர் வந்துட்டு அங்கே தெலுங்கில் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த இப்போ எப்படி மாஸ்டர் நம்மளாம் கொண்டாடுறோமோ அங்கே அந்த மாதிரி மகேஷ் பாபு அவரோட படத்தை கொண்டாடுவாங்க. ஸோ அந்த ஒரு டீசரில் உங்கள் விசில் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அந்த ரிசப்ஷன் கீழே வந்துட்டு பயங்கரமாக போச்சு அந்த டீசர். அது எப்படி இருந்துச்சு? அவ்வளோ 90 lakh 97 lakh பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி? அது விசிலுக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேனான்னு ஒரு ஆசையில் இருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு விஷயம் டெலிஃபிலிம்லேருந்து பைலட் மூவிஸ் அண்ட் ஒரு சர்ப்ரைசிங்கான கோஇன்சிடென்ஸ் என்னென்னா, அது மகேஷ் பாபு சாரோட 25th ஃபிலிம் அண்ட் என்னோட 25th ஃபிலிமும் அதுவும் கூட. அண்ட் டிஎஸ்பி சார் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது, பட் அது நிறைவேறிச்சு அந்த மூவி மூலயமா. அண்ட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இனி வரைக்குமே அது ஒரு ஹைலைட்டடான ஒரு ஒரு விஷயம் தான் என்னோட லைஃப் கரியர்லேயே. சூப்பர். ஸோ இதை தவிர வந்துட்டு நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க? அதாவது மூவிஸ் மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட ஒர்க்ஸ் பற்றி பேசலாம். நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ், நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஹைலைட்டடான ஷார்ட் ஃபிலிம் வந்து ட்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்துல் கலாம் சாரோட லாஸ்ட் ஜேர்னி மையப்படுத்தி ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு கதைக்களம், ஒரு சின்ன பையனை மயப்படுத்தி எடுத்த ஒரு மூவி. அதில் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் விசில் தான் லைக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மேஜராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் மெயினாக பண்ண விஷயம் வந்து இஸ் ஃபார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம் வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா டாப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ரிலீஸ் ஆகி நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிது. எஸ்பெஷலி வந்து மியூசிக் நல்லா அப்ரிசியேஷன் கிடைச்சிது. அண்ட் அது மூலமா நிறைய பேருக்கு எனக்கு என்ன அப்ராட்லேயும் தெரிய வந்தது. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு என் லைஃப்பில். ஸோ வந்துட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, இப்போ அதே கண்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற படங்களை ஒர்க் பண்ணிக்க இதாக இருக்கட்டும், இந்த இடத்துக்கு வந்திருக்கதே வந்துட்டு ஈஸி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிங்க. 19 இயர்ஸ் சொன்னீங்க கரெக்டாக. ஸோ 19 இயர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு ட்ரீம் இன்னும் பெருசாக இருக்குது, நிறைய பெரிய இடத்துக்கு போகணும். ஸோ இந்த ஜேர்னியை நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்லுவீங்க, உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் பற்றி? நீங்கள் எல்லா மியூசிஷியன் லைஃப் வந்து ஒரு ஈஸியான பாத்வேயாக இருந்ததே இல்லை. அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்பும் கூட. அண்ட் எஸ்பெஷலி வந்து விசில்ன்ற ஒரு விஷயம் இஸ் சம்திங் வெரி யூனிக். அதை இன்ன வரைக்குமே வந்து யாரும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததும் இல்லை, அதை ரெஸ்பெக்டும் பண்ண மாட்டாங்க. அண்ட் நான் எல்லாருக்கிட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அதனாலேயும் ஒரு அழகான மியூசிக் கொடுக்க முடியும் அப்படின்னு அதை ஒரு எக்ஸாம்பிளாக நான் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். எஸ்பெஷலி வந்து சப்போர்ட் கிடைச்சதே இல்லை, ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரம் ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் சப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் எனக்கு கிடச்சது இல்லை. பட் அதெல்லாமே வந்து நான் பார்க்காம நான் யோசித்த ஒரே ஒரு விஷயம், எதுக்கு நம்ம 99% பார்க்கணும் யாரா பண்ணுறாங்கன்னு? யாராச்சும் ஒருத்தர் அந்த 1% யாரா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்தா போதும் அப்படின்னு யோசித்தேன். எனக்கு அந்த 1% சப்போர்ட் கிடச்சிது, நிறைய க்ளோஸான பீப்புள்கிட்ட கிடச்சிது. அந்த 1% சப்போர்ட் வச்சு தான் நான் வந்து லைஃப் முன்னேறி போயிட்டுருக்கேன். எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்கள் சொன்னதான் ப்ரோ கேட்க வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ வந்து நானே கேட்க நினச்சினேன், உங்களுக்கு அது சப்போர்ட் நிறைய இருந்துச்சா இல்லை நிறைய எதிர்ப்பாங்க? இப்போ எங்கள் வீட்லையுமே மீடியாவுக்கு போகணும்னா எதிர்க்க தான் செய்வாங்க, நிறைய ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பயம். ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இன்னும் அதில் சர்வை பண்ணுறீங்க, இன்னும் போகணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த இது எப்படி ப்ரோ அந்த உங்களுக்குள்ள அந்த ஒரு இது? சிம்பிளாக சொல்லணும்னா வந்து சூரரை போற்று மூவி, அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண மனுஷனாலையும் கூட ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அவர் அச்சீவ் பண்ண மாதிரி, எல்லோரும் என்ன பிகினிங்கில் சொன்னாங்க பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதெல்லாம் ஒரு ஃபேக்டரே இல்லை, ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இருந்தால் முடியும்னு சொல்லிட்டு நான் எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அண்ட் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல், எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே அச்சீவ் பண்ணி காட்டியிருக்கேன். அண்ட் 34 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னமும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சூப்பர். ஸோ இந்த டிராவலில் உங்களுக்கு வந்துட்டு மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? மறக்கவே முடியாது இந்த விஷயம், அன்ஃபர்கட்டபிள் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா? நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்பெஷலி ஜிப்ரான் சார் வந்து என்னை வந்து வைன்னு சொல்லிட்டு ஒரு தருணத்தில் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து வைன்ன்ற ஒரு விஷயம் வந்து அது பழசாக தான் அதோட லைக் அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது அவர் கொடுத்த ஒரு காம்ப்ளிமெண்ட். இன்னொரு காம்ப்ளிமெண்ட் என்னென்னா, விஸ்வரூபம் 2 ஒரு சின்ன பாட்டாக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த வெரி இனிஷியல் ஸ்டேஜஸில்.
அப்போது கமல் சார் ரெக்கார்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் அங்கே இருந்தேன். அண்ட் நான் ஐ வாஸ் ஜஸ்ட் இந்த ரிசப்ஷனில் உட்காந்துட்டுருக்கும் போது சடனாக விசில் சவுண்ட் கேட்டுச்சு, யாரோ விசில் பண்ணுற மாதிரி. நான் யார் விசில் பண்ணாங்க, நானும் விசில் பண்ணேன். சடனாக ஒரு வாய்ஸ் வருது, ஓ என்னோடய விசில்க்கே ஏடிக்கு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்த்தபோது அது கமல் சாராக இருந்தது. அண்ட் அப்புறம் தான் ஜிப்ரான் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, இவரை என்னோட டீமில் புது மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காரு, அதே கண்களில் விசில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கமல் சார் சொன்ன விஷயங்கள் வந்து, ஐ ஹவ் நெவர் சீன் எனி ஒன் சே விசில் ஆஸ் எ ப்ரொஃபஷ்னல் ஆர்ட். நீங்கள் அதை ப்ரொஃபஷ்னலாக எடுத்திருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நானும் விசில் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில், பட் ஐ குடன்ட் டேக் இட் அப். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தை நான் மறக்க மாட்டேன். கமல் சாரே சொல்லிட்டாரு, நீங்கள் இப்போ மாற்றுக்கிறதே இல்லை, அதுலேயே அப்படியே போகலாம், ட்ராவல் பண்ணி. கண்டிப்பாக. ஸோ உங்களோட ட்ரீம் என்ன, அல்டிமேட்டாக நான் இதை தான் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு? அல்டிமேட்டாக பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லாரும் விசில்ன்ற ஒரு விஷயத்தை ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஹார்ட் ஃபார்ம் ஈக்குவலி டு அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அந்த ஒரு பயணத்தை நான் நோக்கி போயிட்டே தான் இருப்பேன். அண்ட் அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ கரண்ட்டாக நீங்கள் இப்போ என்ன பண்ணிருக்கிறீங்க, எப்படி போயிட்டுருக்குது? கரண்ட்டாக எல்லோரும் இருக்கிற மாதிரி அந்த கொரோனா சுச்சுவேஷன் தான். ஒர்க்ஸ் ரொம்ப ரேராக தான் வந்துட்டுருக்கு, பட் அந்த கஷ்டத்தை மீறி என்னால் அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபோக்கஸ்டோடு தான் இருக்கேன். அடுத்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு என் மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்டாப் பண்ணணும்னு அந்த ஒரு ஆசை அந்த ஒரு விஷயம் தோணுனதே இல்லை. நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கேன் அடுத்து. அண்ட் என் ஐ ஹவ் நெவர் சேட் நோ டு எனி ப்ராஜெக்ட்ஸ். எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் சரி, பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் சரி, நான் ஐ அக்செப்ட். பிகாஸ் சில பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் நான் ஸ்டில் ஐ ரிக்ரெட், நான் விக்ரம் வேதாவில் ஒர்க் பண்ண வேண்டியது. லைக் மியூசிக் டைரக்டர்லேருந்து கால் வரும்போது ஐ வாசன்ட் அவைலபிள். நான் விஐடி வெள்ளூரில் அதே கண்கள் ப்ரொமோஷனுக்காக அங்கே இருந்தேன் அந்த டைமில். அவங்க கால் பண்ணும்போது அண்ட் சில பல இஷ்யூஸ் அதனால் என்னால் அதை கமெண்ட் பண்ண முடியல. ஸோ இனி வரைக்குமே அதை ரிக்ரெட் பண்ணிட்டுருக்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணக்கூடாது அதுன்றதான் என்னோட மெயினான ஒரு விஷயமே. கண்டிப்பாக அதை விட பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இப்படி இருக்குமே, நம்ம இந்த மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும், எல்லாரும் கூட ஒர்க் பண்ண ஆசை இருக்கும், பட் இவங்களோட ஒர்க் பண்ணிடணும், அந்த மாதிரி இந்த டைரக்டர் மூவியில் இப்போ மணி சார் கூட ஒன்று ஒர்க் பண்ண, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க விஷயங்கள்? எல்லா மியூசிஷியன் கேட்டாலும் ஒரே ஒரு பேர் தான் வாயில் வரும், ஏஆர் ரஹ்மான் சார். இளையராஜா சார் கோச்சுக்க போகிறாரு அப்படி இல்லாத, இளையராஜா சாரும் இருக்கார், பட் ரஹ்மான் சார் இஸ் லைக் அவர் கூட ஒர்க் பண்ணுறது தான் என்னோடய ட்ரீம். அண்ட் அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் இப்போ அவரோட காலேஜில் தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அது ஒரு நான் பார்க்குற ஒரு சின்ன ஒரு படிக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் அங்கே படிக்க ஆரம்பித்ததுலேருந்து. ஸோ தட் எப்படியாச்சும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ அந்த விஷயம் நிறைவேறும்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக நடக்கும் ஒரு சீக்கிரமே. ஸோ அதே மாதிரி இந்த ஆக்டர் ஸ்க்ரீனில் வரும்போது நம்ம விசில் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் வரணும், அப்படி யாராச்சும் இருக்காங்களா? கமல் சார் அண்ட் விக்ரம். ஸோ நிறைய நேரம் பேசிட்டோம் உங்களோட இதை பற்றி, உங்களோட டேலண்ட்டை பார்க்கணும்ல, அதுதான் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சதே. ஸோ போகலாமா ப்ரோ? கண்டிப்பாக. கத்தோடு காத்தானே கண்ணே ஓமுச்சானே நீரோடு நீரானே ஓம் கூட மீனானே காகிதம் போல ஓமேல ஓவியம் வரையும் நகமானே முக்குத்தி பெண்ணே உன்னாலே முத்தங்கள் வாழும் முகமானே இலை மறைவில் மலர்ந்திருந்தோம் மழை துளியாய் கலந்திருந்தோம். Thank you.
மட்டும் இல்ல உங்க வாய்ஸும் வந்துட்டு செம்மையா இருக்குது. பாடுற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குதா? மெயினா எனக்கு சிங்கர் ஆகணும்ன்றதுதான் ஆசை. பட் நான் யோசிச்சேன், நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க பட் விசிலன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ரெண்டுத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம், எது கை கொடுக்குதோ அந்த வழியில் போகலான்னு யோசித்தேன். பட் விசில் எல்லாருக்கும் பிடிச்சது, வாய்ஸ் அதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் எனக்கு பிளேபேக் சிங்கர் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை, அதுவும் நிறைவேறும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர், ரெண்டுமே நிறைவேறும். ஓகே ப்ரோ, அடுத்து நெக்ஸ்ட் சாங் பில்லா தீம் மியூசிக். ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், லைக் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னை விஷால் சந்திரசேகர் அண்ணா அவரை மீட் பண்ணும்போது அவங்க எதாவது விசில் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் எனக்கு தெரியாதா அவர் அஜித் சாரோட ஃபேனுன்னு சொல்லிட்டு நான் எதிர்ச்சியாக தான் பில்லா தீம் மியூசிக் பண்ணேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஃபியூ டேஸ்லேயே எனக்கு ரெக்கார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி விஜில் சந்தர் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். சுத்தி சுத்தி வாழ்வேன் உன்னை மட்டும்தான், மனதை எனதாய் போற்றி படுப்பேன், உடலில் உயிர் போல் கிடப்பே, என்னோடு நீந்தார் உயிரோடு நான் இருப்பே. சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனும் ஏதோ பேசுது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல, நிலையா இல்லாத நினைவில் வரும் நெஜங்களே. கண்டிப்பா <Kandipa. laughs>
நிறைய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் காலேஜில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்னா லாயலாவில் படித்து அங்கேயே வந்து கல்ச்சுரல்ஸ்க்கு என்ன ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண மூமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்பில். அதில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஒரு போர்ஷன், அது க்ரௌட் ஃபேவரட் தான் நான் பண்ணது. அது 96 படத்துல இருந்து காதலே காதலே பண்ணிரலாம். இப்ப அண்ட் இந்த ரெண்டு பசங்க வந்து ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான பசங்கள். இனிமேட்டு நாங்கள் நிறைய விஷயத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். லார்சன் தாமஸ், நாங்கள் மூவிங் ஃபார்வர்ட் நிறைய கவர் சாங்ஸ் அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றா பண்ண போகிறோம். அண்ட் இவங்க ரெண்டு பேர் ப்ளஸ் இந்த ஸ்டூடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். நான் நிறைய ஒர்க்ஸ் இங்கே பண்ணியிருக்கேன். அண்ட் இருக்கிற சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் நான் சொல்லுவேன், யூ கேன் கம் அண்ட் சி ஹவு திஸ் பிளேஸ் இஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல பிளேஸ். அண்ட் இட் ஹாஸ் ஆல் த நீட்ஸ் ஃபார் அ சவுண்ட் இன்ஜினியரிங் அகாடமி, மாக்ஸ் மீடியா அகாடமி. நெக்ஸ்ட்டு சூப்பர் ப்ரோ, உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்க ஆசைகள்லாம் நிறைவேறும். நீங்க சொல்லியிருந்தீங்க சூரரை போட்டு மாறா மாதிரி அவர் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு, அவர் எப்படி கடைசியா அந்த ஏவியேஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி கண்டிப்பா நீங்க உங்க ட்ரீம் இந்த பசங்களோட சேர்ந்து உங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணுவீங்க, ரஹ்மான் சாரோட வாசிப்பீங்க, எல்லாமே கண்டிப்பா நடக்கும். விஸ்லிங் அப்படின்ற ஒரு எல்லாரும் போற பாதையில போவோம்னா தனியா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போறன்றிருக்கு. எங்க வாழ்த்துக்கள் பிகின்வுட் சார்பா, வாழ்த்துக்கள் ப்ரோ. ரொம்ப நன்றி. கடைசியா நான் சொல்லும் ஒரே விஷயம் மட்டும்தான், மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து மெயினான விஷயம் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவங்கள டீமோட்டிவேட் பண்ணலைனா கூட பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன மோட்டிவேஷன் தாங்க. ஏன்னா அந்த மோட்டிவேஷனுக்காக தான் அவங்க எங்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், அது போதும். மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். தூத்துக்குடி வெலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல.
டாக் ப்ரமோட்டர்ஸோட டாக் ரொமான்டிக். கால் 9300393 9300.